Hi friends, welcome to Arivi Aidam. Nama iniki SS Angerman kappala pathi paaka porom. Indha kappala pay kappalu nu solluvanga. Enna da pay kappal nenikeengla? Indha kadhaiya mulsa skip pannama fulla paarunga. Adukku munadi videoa subscribe pannunga. 1914 la Sweden la ulla Bodenberg endra idathila Linden Holzman shipyard la dhaan indha kappala uruvaakkanaanga. 230 அடி நீளத்திலையும் 1322 டன் வெயிட்லயும் இந்த கப்பல் உருவாக்கப்பட்டது. இந்த கப்பலோட வேலை என்ன அப்படின்னா, ஸ்வீடன்ல இருந்து ஹம்பர்க்கு சரக்குகளை ஏற்று செல்லக்கூடிய ஒரு கப்பலா இருந்தது. முதலாம் உலக போருக்கு பிறகு இந்த கப்பல் பிரிட்டனுக்கு கைமாறுது. 1921 ஸ்காட்லாந்தில் உள்ள ஹட்சன் பே கம்பெனி இந்த கப்பலை பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து விலைக்கு வாங்குறாங்க. விலைக்கு வாங்கினதுக்கு அப்புறம் ஆங்கர்மேன் இந்த கப்பலுடைய பேரு பேச்சிமோ என மாற்றப்படுகிறது. அவங்களும் இந்த கப்பலை சரக்கேற்றதான் பயன்படுத்தினாங்க. கனடாவின் பல பகுதிகளில் இந்த கப்பல் சர்க்கரை, தேயிலை, புகையிலை போன்ற பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டது. இந்த மாதிரியான பொருட்களை அவங்க பத்திரமா கொண்டு செல்றதுக்காக இவங்க சம்மர் காலங்கள்ல தான் இந்த கப்பலை உபயோகப்படுத்தினாங்க. இந்த கப்பல் 12 miles per hour வேகத்துல போகும். இந்த கப்பல் பல முறை பல இயற்கை சீற்றங்களையும் கடந்து தன்னுடைய பயணத்தை வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டிருந்தது. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் 1931 ஆகஸ்ட் 26 ஹட்சன்ஸ் ஐலாண்டுக்கு சரக்கு கொண்டு செல்லுது. அப்போ சம்மர் சீசனா தான் இருந்தது. ஆனா திடீர்னு பனிப்பொழிவு தொடங்கியது. அப்போது கப்பலுடைய கேப்டன் கான்வெல் பனிப்பொழிவு சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சு தன் பயணத்தை மீண்டும் தொடர்றாரு. ஆனா அவங்க நினைச்சது போல் இல்லாம, மற்ற வருடங்களை போல் இல்லாம, இந்த வருடம் விண்டர் சீசன் சீக்கிரமாவே தொடங்கிடுச்சு. அவங்களும் தங்கள் பயணத்தை நிறுத்தாம மீண்டும் தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. ஆனா பனிப்பொழிவும் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால கப்பல் பனிப்பொழிவுல மாட்டிக்குது. 1931 அலாஸ்காவில் நார்த் கோஸ்ட் பகுதியில இந்த கப்பல் பனிக்கட்டிகளுக்கிடையே சிக்கி கொண்டது. கப்பல்ல இருந்தவங்க 2 வெயிட் பண்ணி பாக்குறாங்க. 2 பிறகு பனிப்பொழிவு குறையுது. ஆனாலும் கப்பலை அங்கிருந்து நகர்த்த முடியல. ஏன்னா கப்பலுடைய அடிப்பகுதி பனிக்கட்டிகளுக்கிடையே மாட்டிக்குது. கப்பல்ல இருந்த நபர்கள் அருகில இருந்த டவுன்ல போய் தங்குறாங்க. 3 பிறகு பனிக்கட்டி உருகிய பிறகு கப்பல் நகர ஆரம்பிக்கிறது. இதனால அவங்க தன் பயணத்தை மீண்டும் தொடங்குறாங்க. அக்டோபர் 10, 1931 அவங்க திரும்பி வந்து கொண்டு இருக்கும் பொழுது முதல்ல இருந்ததை விட இப்போ அதிகமான பனிப்பொழிவு இருக்கு. இதனால மீண்டும் கப்பல் பனிப்பொழிவுகளுக்கிடையே மாட்டிக்குது. இந்த நேரத்துல ஹட்சன்ஸ் கம்பெனி ஒரு விமானத்தை அனுப்பி இந்த கப்பல்ல இருந்த 22 பேரை காப்பாற்றி கொண்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு 16 பேரை அங்க பக்கத்துல ஒரு கேம்பை உருவாக்கி கப்பலை கண்காணிக்கும் பொறுப்பையும் அவங்ககிட்ட கொடுக்கறாங்க. நவம்பர் 24 காலநிலை மிகவும் மோசமானது. அதாவது -76 ஃபாரன்ஹீட் வர வெப்பநிலை குறையுது. 4 பிறகு கப்பலை கண்காணிக்க நியமிக்கப்பட்ட நபர்கள் கப்பல் இருக்கிற இடத்துல போய் பாக்குறாங்க. ஆனா அங்க கப்பலை காணோம். மேபி கப்பல் கடல மூழ்கி இருக்கலாம் அப்படின்னு அங்க தேடியும் பாக்குறாங்க. கப்பல் மூழ்கினதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்ல. பனிக்கட்டிகள் உருகினதால கப்பல் நகர்ந்து போயிருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால அவங்க பக்கத்துல இருக்க துறைமுகத்திற்கு தகவல் அனுப்பி கப்பலை தேடுறாங்க. எப்படி தேடினாலும் இந்த கப்பலை பத்தி எந்த தகவலும் இல்ல. ஒரு வாரத்துக்கு பிறகு 50 miles தொலைவில் இந்த கப்பலை சிலர் பார்த்ததாக தகவல் கிடைக்கிறது. தேடுதல் குழு உற்சாகத்துடன் அந்த தகவலை கேட்டதும் அங்க போய் பாக்குறாங்க. அங்க கப்பலும் இருக்குது. அவங்க பார்த்த போது கப்பல் மிக மோசமான நிலைமையில சேதம் அடைந்து இருந்தது. இத பார்த்த கேப்டன் கான்வெல் இந்த கப்பலை இனி உபயோகிக்கக்கூடிய நிலையில இல்லைன்னு சொல்லி இதுல இருக்கக்கூடிய கார்கோவை அன்லோட் பண்ண சொல்லி கம்பெனிக்கு கடிதம் அனுப்புறாரு. இனி இந்த கப்பலை முடியாதுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா இங்க இருந்துதான் இந்த கப்பலுடைய அமானுஷமான கதைகள் தொடங்குது. இனி கடல்ல மிதக்காதுன்னு நினைச்ச இந்த கப்பல் 40 இது தானாக யாரும் இல்லாம கடல்ல பயணம் செஞ்சிருக்கு. கடைசியா இந்த கப்பலை பார்த்த இடத்துல இருந்து 250 miles தொலைவுல இந்த கப்பலை சிலர் பார்த்ததாக தகவல் கிடைச்சிருக்கு. 1932 அலாஸ்காவில் உள்ள பெயின்ரைட் பகுதியில் சில வியாபாரிகள் இந்த கப்பல்ல பயணம் செய்ததாக சில தகவல்கள் உள்ளது. 1933 சில எஸ்கிமோக்கள் அதிக பனிப்பொழிவு காரணமாக இதுல தஞ்சம் அடைந்ததாகவும் அவங்க இந்த கப்பல்ல 10 தங்கியிருந்ததாகவும் சில தகவல்கள் வந்தது. கடல்ல மிதக்காதுன்னு சொல்லி கைவிடப்பட்ட இந்த கப்பல் 12 பல இடங்கள்ல பல பேர் இதை கண்டதாக தகவல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடைசியாக 1969 அதாவது 38 பிறகு சூக்சி கடல் பகுதியில் பைன்பேரோ மற்றும் ஐசி கேப்புக்கு இடையில் இந்த கப்பலை சிலர் பார்த்ததாக பதிவு செய்யப்பட்ட தகவலும் கிடைத்துள்ளது. இதன் பிறகு
இந்த கப்பலை யாரும் பார்த்ததாக பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் இல்லை. ஆனா பல இந்த கப்பலை பல இடங்கள பார்த்ததாக பதிவு செய்யப்படாத தகவல்கள் உள்ளது. இந்த கப்பலுக்கு அருகே போகணும்னு நினைத்தா கப்பல் தானாக நகர்ந்து போவதாகவும் சில தகவல்கள் உள்ளது. இது மாதிரியான விஷயங்கள் உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த கப்பலை பத்தி ஆராய்ச்சி செய்யறதுக்காகவும் அலாஸ்கா கவர்மெண்ட் 2006 ஒரு டீமை உருவாக்கி இந்த கப்பலை தேட அனுப்புறாங்க. ஆனா இது வரைக்கும் இந்த கப்பல் எங்க இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. மேபி கப்பல் கடல்ல மூழ்கி இருக்கும் அப்படின்னு நினைச்சாலும் அது மூழ்கினதுக்கான எந்த தடயமும் அவங்க கிட்ட கிடைக்கல. இந்த கப்பலுடைய எல்லா விஷயங்களும் ஒரு அமானுஷ்யமாகவே இருக்கிறதுனாலதான் இந்த கப்பலை பேய் கப்பல்னு சொல்றாங்க. நீங்க இந்த கப்பலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அடுத்து நாங்க என்ன டாபிக் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.